உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இது போதும் அத்தா, இது போதும். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி போடுவேன். அந்த தைரியம் எனக்கு வந்துருச்சாத்தா. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியுற நம்பிக்கை கொடுத்த பாரு. ரொம்ப நன்றி அத்தா, நன்றி அத்தா. இந்த கல்யாணத்துல நீ இந்த மாமன் கூட நீ துணையா இருந்தா மட்டும் போதும் அத்தா, இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன். அதை மட்டும் செய் போதும் அத்தா, இது போதும். என்னடி நீ எம்பிட்டு சொன்னாலும் அதையே போட்டு உழப்புற, மனசு கஷ்டமா இருக்கு அத்தா. இந்த கல்யாண பேச்சு வார்த்தை ஆரம்பிச்சதே உள்ள நெருப்புல சிக்கி போய்தானே. பத்திரிக்கை எரிஞ்சது, இப்போ பந்தக்கால் உடைஞ்சது, எதுவுமே சரியில்லை அத்தா. அப்படி பார்த்தா உன் கல்யாணம் எப்படிமா நடந்துச்சு? குடும்பமே தற்கொலை பண்ணிக்க போனப்ப தடுத்து நிறுத்தி தானே நடந்துச்சு. இப்ப நீயும் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க சொல்லுமா? நாளைக்கு ஓமாவளும் சந்தோஷமா இருப்பா. என்ன, நான் சொல்றது புரியுதா? இதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத லட்சுமி, தைரியமா இரு. லட்சுமி, அட என்னத்தா மச மசன் பாத்துட்டு இருக்க, சமய வேலை ஆரம்பி. அத்த, மாமாவை பாத்துக்க ஆள் இருக்காங்கல்ல, இல்ல சேர்த்துக்கிட்டு சொல்லி ஏற்பாடு பண்ணணுமா? நம்ம மங்கைய விட்டுட்டு வந்திருக்க மாப்பிள, அவ பாத்துக்கிடுவா. சரி, நல்லது. அப்புறம் அத்த, சமயக்காரங்கள்ட்ட ஏதோ பதார்த்த விஷயமா பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? என்ன எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாண வீடு மாதிரி கலகலப்பா இருக்க வேணாமா? எல்லாம் கவலையோட இருக்கீங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எல்லாம் வர நேரம் ஆகி போச்சு, நானும் போய் மத்த வேலையை பாக்குறேன். என்ன லட்சுமி, என்ன அம்புட்டு ஆச்சரியமா பாக்குறவ? என்னடா கலங்கி போனவன், தெளிஞ்சு போய் வந்திருக்கான்னு பாக்குறியா? எல்லாம் என் மூத்த பொண்ணாலதான் அத்தா. சுந்தரி ஆத்தா கிட்ட உத்தரவு வாங்கி கொடுத்துட்டா.
இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த கல்யாணம் எந்த தங்கு தடையும் இல்லாம சீரும் சிறப்புமா நடக்கும். பாத்துக்க. எல்லாம் வேலை ஆரம்பிங்க. நல்ல வேலை செஞ்ச சுந்தரி. என் வீட்டு மருமகன்றத நீ எப்பவுமே நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. என்ன அத்தையதான் கண்டுக்க மாட்டேங்கிற. ஐயோ என்னத்த இப்படி சொல்றிய? சும்மா சொன்னாத்தா. சரி எனக்கு நிறைய வேலை கிடக்கு, பொறவு பேசுவோம். என்ன நீ இல்லண்டா மாப்பிள கலங்கி போயிருப்பாரு. நல்ல காரியம் பார்த்த. இனிமே தைரியமா அவர் வேலைய பாப்பாரு. ரொம்ப சந்தோஷம்மா. அத்தா வாங்க போலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல அத்தா. அப்படி உடைஞ்சு போன மனுஷனை பொட்ட வச்சு திரும்பி கொண்டு வந்துட்ட. ரொம்ப நன்றி. ஐயோ என்னக்கா என்கிட்ட போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? லட்சுமி வேலை கிடக்கு, சீக்கிரம் வாத்தா. இது வந்துட்டாத்தா.